மல்டி பர்பஸ் தான் நான் சொல்லுவேன், வேக்யூம் ப்ளஸ் மாப். ஏன்னா நம்ம தனித்தனி தான் பார்த்துருக்கோம், இது வந்து ஒரே இதில் இருக்கு. தட்ஸ் இட், ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ ஆல், வெல்கம் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நான் ஒரு ஓப்பன் பாக்ஸை பண்ண போகிறேன், அதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போது. என்னன்றதை வீடியோ உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ உள்ளே போகலாம். இதுதான் அந்த பொருள், என்னென்னா வேக்யூம் கிளீனரு. இது வந்து ஒரு கார்ட்லெஸ் வேக்யூம் கிளீனர் இது. ப்ளஸ் இது வந்து இதிலே வந்து நீங்கள் மாப்பும் பண்ணலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இது வந்து $200 கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஆஃபரில் வந்து $120 தேங்க்ஸ் கிவிங் சேலில் வந்து நம்ம வாங்கினோம். கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து கார்ட்லெஸ், நீங்கள் வந்து ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டு அப்புறம் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஈஸியாக வயர்லாம் இல்லாமல் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அதுவும் லைட் வெயிட்டுன்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்போம், என்னென்ன பொருள் இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்து வேக்யூம் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம். ஓகே, எனக்கே எக்ஸைட்டடாக இருக்குது. வாங்க திறந்து பார்ப்போம் உள்ளே என்ன இருக்குதுன்னு. பேர் சொல்லணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து டைனிகோ ஐ ஃப்ளோர் கம்ப்ளீட் கார்ட்லெஸ் வேக்யூம் அண்ட் ஃப்ளோர் வாஷர். இது வந்து ஓப்பன் பண்ணி இப்போ எல்லா பாக்ஸ்லேருந்து இப்போ ஓப்பன் பண்ணி வெளில வச்சுருக்கேன். என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து இந்த வேக்யூம் கிளீனர் மெயின். இது அப்புறம் ரெண்டு கிளீனிங் சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து சார்ஜரு. இங்கே பாருங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரஷ். இது வந்து மெயின் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், ரோலர் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து க்ளீன் பண்ணுறது. இது மெயின் இங்கே இருக்குது. ஒன்ஸு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணும்போது திருப்பி வேறு எதுனா வேறு எங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது ரீப்ளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுக்காக எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள், இது வந்து டூல் கிட்டு. இது வந்து ட்ரே. வந்து இந்த ட்ரே எதுக்குன்னா ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ண பிறகு மாப்பிளம் போட்ட பிறகு தண்ணியெலாம் கீழே வந்து இதாமல் இருக்கிறதுக்காக இதில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இங்கே இருக்குது பாருங்கள், இந்த டூல் வந்து இதில் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டூல் கிட்டும் இதுக்கப்புறம் இந்த ரோலர் ப்ரஷ்ஷும் இதில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் முடித்த பிறகு இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக அந்த ட்ரே ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து மெயின் வாரண்டிக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த வெப்சைட் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு. அங்கே போய் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் 1 இயர் வாரண்டிக்கு இது தராங்க. இது அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது இதுலேயே இருக்குது. இப்போ வந்து செட் பண்ண போகிறேன். செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு மெயின் ஐட்டம் பாருங்கள். இதில் வந்து நீங்கள் வாட்டர் வந்து ஃபில் பண்ணிக்கணும். வாட்டர் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சொல்யூஷன் இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் ரொம்ப டீப் க்ளீன் பண்ணணும், ரொம்ப டர்ட்டியாக இருக்குது க்ளீன் பண்ணணும்னா இதை வந்து ஒரு கப்பில் வந்து இது பண்ணிவிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிடணும் வாட்டரோட. ஸோ இது வந்து க்ளீன் வாட்டரு ப்ளஸ் சொல்யூஷனு. அப்புறம் கீழே இருக்கிறதுலாம் வந்து நீங்கள் வேக்யூம் பண்ணி முடித்தவொடனே அதில் இருக்கிற டர்ட்டி வாட்டர்லாம் இங்கே தான் வந்து ஸ்டோர் ஆகுது. அதுக்கப்புறம் அதை வெளில டிஸ்போஸ் பண்ணணும். ஓகே, செட் பண்ணும்போது ஓகே செட் ஆகிடுச்சா. இப்போ வந்து சார்ஜ் போட போகிறேன். ட்ரேவும் செட் பண்ணியாச்சு. இங்கே சைடில் கொடுத்துருக்குறாங்க சார்ஜர். இது வந்து இங்கே லைட் வருது பாருங்கள். ஸோ ஆன் அண்ட் ஆஃப் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கு. சார்ஜிங் முடித்த பிறகு நம்ம செட் பண்ணிட்டு இப்போ வேக்யூம் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து கிளியர் டேப் வாட்டர் கிளியர் வாட்டர் வந்து ஃபுல் பண்ணிட்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள் இதுலேயே சொல்லியிருக்காங்க பாருங்கள், எவ்வளோ மேக்ஸிமம் இருக்கணும், எவ்வளோ செல்சியஸ் இதில் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் இது சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இப்போ நான் வந்து கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணுறதுனால ஒரு கப்பு இது ஆட் பண்ண போகிறேன். இந்த சொல்யூஷன் அவங்க கொடுத்த சொல்யூஷன் ஆட் பண்ண போகிறேன். தட்ஸ் இட், ஆரம்பிக்கலாங்களா? சார்ஜர் எடுத்துட்டு இப்போ ட்ரேலேருந்து எடுத்தாச்சு. ஸோ இங்கே பாருங்கள் ஆன். இந்த ஆன் வந்து
நார்மலாக இப்போ நம்ம வேக்யூம் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த ஸ்பாட் எதுக்குன்னா, இப்போ எதுனா ஒரு இடத்துல ரொம்ப டீப்பாக பண்ணணும்னா அது வந்து ஸ்பாட் வச்சு பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே கீழே இருக்க பாருங்கள், இது வந்து நம்ம மாப் பண்ணுறதுக்கு இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேக்யூம் பண்ணிங்கன்னா மாப் பண்ணணும். தண்ணி இது ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாப் பண்ணணும். இப்போ நான் வெறும் வேக்யூம் மட்டும் பண்ண போகிறேன். அவனுக்கு பண்ணணுமா, இது வந்து எவ்வளோ தூரம் அவனால் மூவ் பண்ண முடியும், லைட் வெயிட்டில் எவ்வளோ லைட் வெயிட்னு இப்போ பார்க்க போகிறோம். ரியல் டெஸ்ட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு டொமேட்டோ கெச்சப் வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது க்ளீன் ஆகுதான் இப்போ டெஸ்ட் பண்ண போகிறேன். ஹெவி டெஸ்டிங்காக இருக்க போகுது இது. இந்த ஏரியாவில் பாருங்கள், இங்கெல்லாம் கொஞ்சம் க்ரம்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் வந்து வேக்யூம் ப்ளஸ் மாப் ரெண்டு ஒரே டைமில் போட்டு பார்க்க போகிறேன் எப்படி ஒர்க் ஆகுதான்னு. க்ளீனாக இருக்குது, இது வந்து வுட்டில் இருக்க க்ராக் இது, மற்றபடி அந்த க்ரம்ஸ் எல்லாமே க்ளியர் ஆகிடுச்சு. இப்போ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த பையன். நான் வந்து இதை சஜஸ்ட் பண்ணுவேன், எவ்வளோ தூரம் பண்ணுறதுன்னு. இப்போ நான் வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் பண்ணலான் இருக்கோம், ஏன்னா ரெகுலராக இது டெய்லியெலாம் பண்ண முடியாது. ஸோ வீக்லி ஒன்ஸ் பண்ணும்போது தெரியும், பட் இப்போதைக்கு எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ப்ளஸ் 120 இந்த சேலில் வாங்கினதில் கண்டிப்பாக வந்து இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. யூஸ்வலாக மேலே வேறு வேக்யூம்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது. பட் ரொம்ப லைட் வெயிட்டுன்னு சொல்ல மாட்டேன், பட் கண்டிப்பாக இது வந்து ஹேண்டில் பண்ணுற ஈஸியாக, கொஞ்சம் அதை விட கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக இருக்குது. இவ்வளோ நேரம் வந்து இப்போ நம்ம வுட்டில் பண்ணோம், இப்போ வந்து நான் வந்து டைலில் வந்து பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் இருக்க பாருங்கள். ஸோ இதெல்லாம் டைலையும் எடுக்குதான்னு பார்க்கலாம். பாருங்கள் அந்த இதில் இப்போ முன்னாடி காமிச்சதில் அதெல்லாம் இருந்தது பாருங்கள், இப்போ அதெல்லாம் எடுத்துருக்கு பாருங்கள். ஸோ டைல்லையும் சூப்பராக ஒர்க் ஆகுது. செக் பண்ணும்போது ரெண்டுத்துலேயுமே நல்லா ஒர்க் ஆகுது. ஐ திங்க் இட்ஸ் குட். இப்போ பாருங்கள், இப்போ கீழே அந்த வுட்டில் பண்ணோம், அதுக்கப்புறம் இப்போ டைலில் பண்ணோம். இங்கே பாருங்கள், வாட்டர் லெவல் வந்து குறைஞ்சிச்சு பாருங்கள். இப்போ டர்ட்டி வாட்டர் இங்கேயும் வந்து ஃபில்லாகிருக்கு. ஸோ இப்போ இது வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், வா எவ்வளோ டார்க் கலரில் வந்துருக்கு பாருங்கள், எவ்வளோ அழுக்கு எடுத்துருக்கு பாருங்கள், வா சூப்பர். ஸோ இதை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் கீழே பாருங்கள், ரோலர் ப்ரஷ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாட் பேட், ஏன்னா நான் வந்து இப்போ கம்மியாக தான் பண்ணேன். இங்கே பாருங்கள், உள்ளே இந்த டர்ட்டிலாம் வந்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ இதில் தண்ணியெலாம் இப்போ நான் வந்து ஊற்றிட்டேன் கீழே. இதையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஃபில்டர்லேயும் எவ்வளோ வந்து சேர்ந்துருக்கு பாருங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ப்ரஷ்லேயும் வந்து வந்துருக்கு பாருங்கள். ஸோ அதில் வந்து நிறைய முடி இருக்குது, உங்களுக்கு அந்த வீடியோவில் தெரியுதான்னு தெரில, நிறைய முடியெலாம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஸோ இந்த ப்ரஷ்ஷை வந்து நம்ம நல்லா, அவங்களே வந்து ஒரு டூல் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் நம்ம நல்லா நார்மலாக நம்ம எப்படி க்ளீன் பண்ணுமோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணி சேஃபாக திருப்பி உள்ளே வச்சிட்டோம்னா, ஸோ ரொம்ப நாளைக்கு வந்து இது வந்து லாங் லாஸ்டிங்காக வந்து இருக்கும். இன்னொரு ஃபீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ தண்ணியெலாம் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அதையும் செக் பண்ணிடுவோம், தண்ணியெலாம் வந்து ட்ரைன் பண்ணுதான்னு பார்த்துலாமா. ஏன்னா அந்த கீழே ஏற்கனவே கொஞ்சம் லீக்கான தண்ணியெலாம் இருந்தது, நான் பண்ண தப்பு அது. அதையும் வந்து இது வந்து அழகாக எடுத்துருது. ஸோ மல்டிபர்பஸாக சூப்பராக யூஸ் ஆகுது. பரவாயில்ல, இந்த சின்ன இதில் வந்து இவ்வளோ வந்து இது பண்ணியிருக்காங்க, ஃபீச்சர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க, எல்லாம் இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு, பார்த்துருப்பீங்க. இப்போ திருப்பி வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் அந்த ட்ரேயில் வந்து போட்டு சார்ஜில் போட்டாச்சு. போட்டுக்கோ. ஆல்ரைட், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. என்ன கேட்டிங்கன்னா, இதோடய அட்வான்டேஜ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த மல்டிபர்பஸ் தான் நான் சொல்லுவேன், வேக்யூம் ப்ளஸ் மாப். ஏன்னா நம்ம தனித்தனி தான் பார்த்துருக்கோம், இது வந்து ஒரே இதில் இருக்குது. மேபி வேறு எதுனா இருக்கான்னு தெரில, இது வந்து ஒரே இதில் இருக்குது. ப்ளஸ் கார்ட்லெஸ், நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து மூவ் பண்ணுறதுலாம் ஈஸியாக இருக்கும், வயரிங் அந்த பிரச்சனைலாம் கிடையாது. ஸோ எங்கே வேணுமோ நம்ம போயிட்டு வந்து திருப்பி சார்ஜில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சின்ன ஒரு இது எப்படின்னா, அந்த சார்ஜ் பண்ணுறதுல மட்டும், ஏன்னா நான் வந்து அது என்னோடய மிஸ்டேக்னு சொல்லலாம், நான் இப்போயே சார்ஜ் பண்ணிட்டு இப்போயே உங்களுக்கு வீடியோ போடுறதுக்காக அப்படி போட்டேன். ஸோ அதனால் அங்கங்கே கொஞ்சம் சார்ஜ் கம்மியாகிச்சு. மற்றபடி நம்ம முன்னாடியே நம்ம வந்து ஓவர் நைட்டில் போட்டு வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும், நம்ம லாங் லாஸ்டிங்காக கொஞ்ச நேரம் பண்ணலாம். ஸோ அது ஒன்று.
அதுக்கப்புறம் அந்த கிளீனிங் சொன்ன பாருங்க, ஏன்னா நம்ம ஒரே இதில் வந்து மாப்பும் பண்ணுறோம் வேக்யூமும் பண்ணுறோம். ஸோ அதில் இருக்கிற அந்த டர்ட்டி வாட்டர் அதெல்லாம் க்ளீன் பண்ணோம், ப்ளஸ் அதில் இருக்கிற இதெல்லாம் நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் அதோட இது வந்து லைஃப் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அது ஒரு இது நீங்கள் அது நாம் பண்ணோம், ஏன்னா நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஸோ அது ஒன்று வந்து முக்கியமாக சொல்லணும். அதில் ஓவராலாக எனக்கு வந்து இது பிடிச்சிருக்கு, மல்டிபர்பஸாக இருக்குது, ப்ளஸ் கிளீனிங்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டெயின்ஸ்லாம் கூட அதை எடுத்து அதை பார்த்துருப்பீங்க, ப்ளஸ் ஹுட்லேயும் பண்ணிச்சு அதுக்கப்புறம் டைல்லையும் பண்ணிச்சு. ஸோ இந்த காஸ்ட்டுக்கு 120 வந்து இது கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல் ப்ராடக்ட் தான் இது நான் வாங்கின இந்த தேங்க்ஸ் கிவிங்கில் செல்லில். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், நீங்களும் இந்த வாங்கினீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். வால்மார்ட்லேயும் இருக்குது, அதுக்கப்புறம் அமேசானில் நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம். நான் வந்து வால்மார்ட்டில் வாங்கினேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், பாய்.